சுமி சேனல் நேயர்களுக்கு அன்பான ஆன்மீக வணக்கங்கள். இது வால்மீகி ராமாயணம். அடியேன் சுமிதா ரமேஷ். ஸ்ரீ குருப்பியோ நமக. ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாயா சீதாய பதையே நமக. ராமபிரானது அருட்கடாட்சத்தினாலும் ஸ்ரீ ஹனுமனது பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் அடியன் இந்த வால்மீகி ராமாயணம் என்ற தொடரை வாரம் இருமுறை வழங்குவதற்காக பிரயத்தனப்பட்டு வழங்கி கொண்டிருக்கின்றேன். உங்களது மேலான ஆதரவுகளை வேண்டி தொடர்வோமா? வால்மீகி அவர்களால் எழுதப்பட்ட இதிகாசம், இதிகாசம் அப்படின்னாலே இது இப்படியாக நடந்தது என்று பொருள். ராமர் அவர் வாழ்ந்த காலத்திலேயே வால்மீகி அவர்களால் எழுதப்பட்டது தான் ராமாயணம். இன்றைக்கு பால காண்டத்தில் வரக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கிறோம். விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்து ராமரை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்கிறார். நான் யாகம் செய்கிறேன். அந்த யாகத்தில் அரக்கர்கள் வந்து பல தடங்கல்களை செய்கிறார்கள், இடையூறுகளை செய்கிறார்கள். அவர்களை சபிக்கும் பொழுது நான் என்னுடைய தவ பயன் அத்தனையும் குறைந்துவிடும், கோபப்படக்கூடாது. அதனால் அவர்களை அழிப்பதற்கு சரியானவன் உன்னுடைய மகன் ராமன் தான், அவனை என்னுடன் அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு கேட்கிறார். தசரதர் அவரை வரவேற்று அவருக்கு வேண்டியதை செய்வதாக வாக்களித்து விட்டு ராமரை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்னால் ராமனை பிரிந்திருக்க முடியாது, ராமன் குழந்தை, இன்னும் அவனுக்கு 16 வயது நிறைவடையவில்லை, அதனால் நான் வேணா வரட்டுமா அப்படின்னு கேட்கிறார். விஸ்வாமித்திரர் கோச்சுண்டு, நீ கொடுத்த வார்த்தையை நீ நிறைவேற்றவில்லையா, உன்னுடைய வம்சமே அழிந்து போயிடுவதற்கான அறிகுறியாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது வசிஷ்டா சமாதானப்படுத்தி தசரதருக்கு எடுத்துரைக்கிறார். அதன்படி தசரதர் ராமர் லக்ஷ்மணரை அனுப்பி வைக்கிறார். விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணரை அழைத்து கொண்டு சரையு நதிக்கரையின் ஓரமாக வருகிறார். காமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை அடைகிறார்கள். அந்த காமேஸ்வரத்தில் முனிவர்களை சந்திக்கிறார் ராமர் லக்ஷ்மணர். அவர்களுடன் சந்தித்துவிட்டு அங்கிருந்து சரையு நதியை கடப்பதற்காக ஒரு படகில் ஏறி விஸ்வாமித்திரர் அவர்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது ஒரு இடத்துல ரொம்ப அதிகமான சப்தம் கேட்கிறது நதியில். அப்போது ராமர் இந்த என்ன சப்தம் இது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக விஸ்வாமித்திரரை கேட்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அதாவது இந்த சரையு நதி மானசரோவர் அப்படிங்கிற ஏரி, அது கைலாசத்தில் இருக்குது, இமயமலையில் இருக்குது, அந்த ஏரியிலிருந்து உற்பத்தியாகி வருகிறது. இந்த சரையு நதி வந்து இந்த கங்கையுடன் கலக்கக்கூடிய, சங்கமிக்கக்கூடிய இடத்தை நோக்கி தான் நாம் போய் கொண்டிருக்கோம். இந்த படகின் வழியாக இந்த சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் இவ்வளவு பெரும் சப்தம் ஏற்படுகிறது. இந்த இரண்டு நதிகளும் சங்கமமாகக்கூடிய இடத்தை நீங்கள் இருவரும் தற்போது தரிசிக்கிறீர்கள், வணங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாராம். அப்பொழுது இந்த சரையு நதி எங்கெல்லாம் பாய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ராமரது மனசில் தோன்றி போகிறதாம். அதை உணர்ந்த விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அயோத்தியினுடைய 3 பக்கங்களிலும் சரையு நதி தான் பாய்கிறது. தெற்கு பக்கம் தவிர சரையுதான் அயோத்தியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நதியாக இருக்கிறது. மிகவும் புண்ணியம் பெற்ற நதி அது. அதனால் இந்த இடத்தை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது எல்லோரும் அதை வணங்குகிறார்கள். அந்த பகுதியை கடந்து படகு வருகிறது, ஒரு பகுதியை அடைகிறது. அங்கு படகிலிருந்து இறங்கி கொள்கிறார் விஸ்வாமித்திரரும் ராமர் லக்ஷ்மணரும். இறங்கி நடக்கிறார்கள். அது கங்கை கரையினுடைய தெற்கு கரையாக இருக்கிறது, தென்கரையாக இருக்கிறது. அங்கே இறங்கி மூவருமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு காட்டுப்பகுதி வருது. அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இவர்கள் கண்களில் புலப்படும் விதமாகவே சிங்கம், புலி, கரடி போன்ற மிருகங்கள் வேக வேகமாக நகர்ந்து போகின்றன. நிறைய பறவையெல்லாம் சத்தம் போடுறதாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த இடமே. இப்போது ராமர் கேட்குறார், என்ன இந்த இடம் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குறார். அப்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறார், முன்பொரு காலத்தில் இந்திரன் வந்து விருத்தாசுரனை அழித்து விட்டார். விஷ்டா அப்படிங்கிறவருடைய மகனாகிய விருத்தாசுரனை அழித்ததுனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. இந்த தோஷத்திலிருந்து இந்திரனை விடுவிப்பதற்காக முனிவர்களும் ரிஷிகளும் கங்கை நீரை கொண்டு பல மந்திரங்களை உரைத்து அவனுக்கு அந்த பாப விமோச்சனம் கொடுப்பதற்காக குளிப்பாட்டினாங்க, அதாவது மேலே அபிஷேகம் செய்தார்கள். அந்த கங்கை நீரனுடைய துளி பட்ட 2 பகுதிகள் ரொம்ப வளமிக்க நாடாக மாறிப்போனது. அதுதான் மலதா கருஷா அப்படிங்கிற 2 நாடுகளாக மாறிப்போனது.
இந்த நாடுகள் இருக்கக்கூடிய இந்த வளமான பகுதியில் தான் இந்த சமயத்தில் ஒரு யக்ஷப்பெண் தோன்றினாள். அந்த யக்ஷப்பெண்ணுக்கு தாடகை என்று பெயர். அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா? அவளுக்கு 1000 யானைகளின் பலம் உண்டு. அவள் நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவள். அவளுக்கு மாரீச்சன் என்ற மகனும் உண்டு. சுந்தன் என்ற அரக்கனது மனைவி. அவள்தான் இந்த இரண்டு நாடுகளையும் இந்த வளமான பிரதேசத்தை அழித்து கொண்டிருக்கிறாள். இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களை தின்று வரபவளாக இருக்கிறாள். நரமாமிசம் உண்ணக்கூடிய அரக்கியாக இருந்து பெரும் சேதத்தை விளைவிக்கிறாள். அவள் உன்னால் கொல்லப்பட வேண்டியவள். நீதான் அவளை அழிக்க வேண்டும் ராமா அப்படின்னு சொல்றார் விஸ்வாமித்திரர். இப்போ ராமர் கேட்கிறார், அவள் ஒரு பெண்ணாயிற்றே, அவளுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்தது அப்படின்னு கேட்கிறார். இப்போ விஸ்வாமித்திரர் தாடகையினுடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். சுகேது என்ற ஒரு யக்ஷன் இருந்தான். அவனுக்கு வாரிசே கிடையாது, குழந்தைகள் இல்லை. குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்து வந்தான். தனக்கு வலிமை மீக்க குழந்தை வேணும், வாரிசு வேணுங்கிறது தான் அவனுடைய தவத்தின் நோக்கமாக இருந்தது. பிரம்மா காட்சி கொடுத்து 1000 யானை பலம் கொண்ட ஒரு வாரிசு உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து போயிட்டார். ஆனால் அவனுக்கு பிறந்தது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு தாடகை என்று பெயர் வைத்தான். அவன் தன்னுடைய பெண் தாடகையை வந்து ஒரு சுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஜம்பாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய சுந்தன் என்கின்ற அரக்கனுக்கு மனம் செய்வித்தான், கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இந்த சுந்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த தாடகை ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவன் பெயர் மாரீசன். இப்போது ஏற்கனவே ரொம்ப பலம் வாய்ந்தவள் தான் இந்த தாடகை. அவளுக்கு பிறந்த மாரீசனும் இந்திரனுக்கு ஒப்பான நல்ல பலம் பொருந்தியவனாக இருந்தான். இப்போ இவ்வளவு பலத்தோடு இருந்தால் அகங்காரம் அகந்தை அதிகமாக இருக்கும் இல்லையா? எல்லாரையும் போட்டி கழைக்கணும், எல்லாரையும் வந்து துவம்சம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணம் அந்த சுந்தன் தாடகைக்கும் இருந்ததா, அவன் குடும்பத்துக்கே இருந்ததாம். இதனால் ஒரு முறை அகத்தியரிடம் போய் இந்த சுந்தன் அப்படிங்கிற அரக்கன் தாடகையினுடைய கணவன் போய் வம்பிழுத்திருக்கான். அப்போது கோபப்பட்டு அந்த அரக்கனை வந்து அகஸ்தியர் அழித்து விட்டார். இப்போது சுந்தன் அப்படிங்கிறவன் இறந்து போயிட்டான். இப்போ தாடகைக்கு கோபம் எல்லாம் மீறி போயிடுத்து. எப்படி என்னுடைய கணவரை கொள்ளுவே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டேனா பார் அப்படின்னு இந்த தாடகையும் மாரீச்சனும் சேர்ந்து அகஸ்தியரை அழிப்பதற்காக வராங்க. அகஸ்தியரை யாராலையாவது அழிக்க முடியுமோ? அகஸ்தியர் உடனே அவர்களை நோக்கி சாபம் விட்டாராம். என்ன சாபம் கொடுத்தார் அகஸ்தியர்? என்ன சாபம் கொடுத்தாருனாக்க, கொடூரமான உருவத்தை கொண்ட நர மாமிசம் உண்ணக்கூடிய அரக்கியாக போக கடவாய் அப்படின்னு தாடகையை பார்த்து அவர் சாபம் கொடுக்கிறார். அதே சமயம் மாரீச்சனை பார்த்து நீ கொடிய அரக்கனாக வாழ்வாயாக அப்படிங்கிற சாபத்தையும் கொடுத்துட்டார். அந்த தாடகை தான் இந்த பகுதிகளில் இருப்பவர்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டு வருகிறாள். 12 மைல் தூரத்திலேயே அனைவரையும் வழிமறித்து நிற்பவளாக இருக்கிறாள். இவளைத்தான் நீ வதம் செய்ய வேண்டும். பெண் என்று பார்க்காதே, பாபம் வந்து சேருமே என்று யோசிக்காதே. இவளை நீ மற்றவர்களுக்காக, அதாவது பலரையும் காப்பாற்றுவதற்காக, உலக நன்மைக்காக இவளை நீ அழிக்கத்தான் வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ ராமர் என்ன சொல்கிறாராம் தெரியுமா? பல பெரியோர்கள் இருக்கக்கூடிய சபையில் என்னுடைய தந்தையார் சிறிதும் தாமதிக்காமல் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து உங்களது ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்பாவினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாம். அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடியவனாம். நீங்களோ வேதத்தில் சிறந்தவர், வேத விற்பன்னர். உங்களது ஆணைப்படியே தாங்கள் எவ்வாறு சொல்கிறீர்களோ அவ்வாறே அடியே நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் ராமபிரான். அப்போது உடனே இவர் சொல்கிறார், இனிமே நீ தாமதிக்கக்கூடாது, தாடகையை வதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அப்போது உடனே இடது கையால் வில்லை எடுத்து எடுத்துக்கிறார் ராமர். வலது கையால் அதோட நாணை இப்படி தட்டுறாராம். தட்டின உடனே ஒரு பேரொளி அந்த இடத்துல ரொம்ப பெரிய சப்தம் கேட்கறது, அப்படியே அதிரக்கூடிய சப்தம். சத்தம் கேட்ட உடனே யாராது அப்படிங்கிற மாதிரி தாடகை வந்து திரும்பி ஓடி வரா. 12 மைல் தொலைவிலிருந்தே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலாம் அவளுக்கு. ஓடி வரா. ஓடி வரும்போது 2 கைகளையும் விரித்தபடி வராலாம். அப்படியே அவள் ஓடி வர்றதில் தூசி ஒரு பெரிய மழை மாதிரி கிளம்புறதா. அந்த தூசி மழை மாதிரி வந்து இவர்களே அப்படியே அந்த முன்னாடி பார்க்கவே முடியல அவர்களால். அப்படியே ஓடி வருபவள் என்ன பண்ணுறாலாம், கற்களை வந்து மழை மாதிரி கல் மாறி பொழிய செய்கிறாளாம்.
அப்படியே கல்லெல்லாம் அப்படியே மழை மாதிரி கொட்டுறதாம் அவர்கள் முன்னாடி. இப்போது ராமர் பார்க்குறார், அந்த கல் மழையை வந்து தன்னுடைய பாணங்களால் தடுத்து நிறுத்துறார். அவளால் எதுவும் பண்ண முடியல. அவளுடைய கைகளையும் அவள் அவரது பாணங்களை கொண்டு அப்படியே உடையிற மாதிரி வெட்டி விடுறார். இப்போ ரொம்ப கோபம் ஆக்ரோஷமாக கிட்ட வந்து ராமர் லக்ஷ்மணரை வந்து பார்க்குறார். நீ யார், என்ன வந்து அழிக்க பார்க்குறியா அப்படின்னு தாடகை வந்து பார்க்குறா. லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாராம், தாடகையினுடைய மூக்கு காது ரெண்டையும் அப்படியே அறுத்துடுறாராம், ஒரு வாளை கொண்டு அறுத்துடுறாராம். இப்போது அறுத்த உடனே அவள் வந்து ரொம்ப ஓலமிடுறா, யார் இவன், யார் இவன், என்னை தொடுவதற்கு இவனுக்கு யார், யார் இந்த பலம், இவன் பலம் எப்படி வந்தது அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரே ஆச்சரியம், தாங்க முடியல. உடனே ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தின்றே ஓடி என்னென்னவோ மாயையெல்லாம் பண்ணுறாளாம், விதவிதமான வடிவங்களை எடுக்கிறா. இப்பொழுது போர் புரிந்து கொண்டிருக்கிறார் ராமர் அவளுடன். எத்தனை நேரம் போர் புரியறது, இதை பார்த்துட்டே இருக்கார் விஸ்வாமித்திரர். அவள் போருக்கெல்லாம் கட்டுப்பட்டு உங்ககிட்ட சரணாகதி அடைய மாட்டா ராமா. அவள் இரவு ஆக ஆக அவளது மாயை வந்து அதிகமாகி கொண்டே போகும், அதனால் இரவுக்கு முன்பாக அவளது கதையை நீ முடித்துவிடு அப்படின்னு சொல்கிறாராம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கல் மாறி பொழிந்து கொண்டே இருக்கிறாள். அதை இவர் தடுத்துடுறார். தடுத்த உடனே அவளுக்கு கோபம் வந்து அவள் நேருக்கு நேர வரா. அந்த நேருக்கு நேர் வரக்கூடிய கட்டத்தில் ராமர் தன்னுடைய பானத்தை விடுறார். விட்ட உடனே அவள் மார்பில் போய் அந்த பானம் பாய்ந்து இந்திரனுடைய வஜ்ராயுதம் மாதிரி அவளை தாக்கிறதாம். ஆ அப்படின்னு சத்தத்தோட பூமியில் போத்துன்னு கீழே விழறான். இப்போ தாடகையினுடைய வதமானது முடிந்து விடுகிறது. இப்போ அந்த மலதா கருஷா அப்படிங்கிற அந்த பகுதிகள் வந்து ரொம்ப நிசப்தமாக இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் பசுக்களும் மற்ற மனிதர்களும் ரொம்ப நிம்மதியாக அப்பாடா அப்படிங்கிற அளவிற்கு இருக்கான். தேவர்கள்லாம் மேலே வந்து நின்றுட்டு நன்று 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 அப்படிங்கிறாங்களாம். இந்திரன் வந்து காட்சி அளிக்கிறாராம், மிக அற்புதம் மிக அற்புதம் அப்படிங்கிறாராம். உடனே இந்திரன் விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறாராம், இவர்களுக்கு தாங்கள் அஸ்திர வித்தைகளை பயிற்றுவிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக அடியேன் விடுக்கிறேன் அப்படின்னு இந்திரன் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறாராம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகிறது, இந்திரன் சொன்னபடியே ராமர் லக்ஷ்மணருக்கு விஸ்வாமித்திரர் என்னென்ன அஸ்திரங்களை எப்படியெல்லாம் பிரயோகம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். அடுத்தது என்ன நடக்கிறது பார்க்கலாமா அடுத்த எபிசோடில். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் இல்லையா, அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்தவர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.